நிதிநிலை அறிக்கை பக்கம் 38 மூலூர் ராமாபுரம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மூலூர் ராமாமையா அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றியமைக்கப்படுது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மாணவிகளுக்கு உதவி திட்டம் வழங்குவதை நாங்கள் வரவேற்கிறோம். அதற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசியல் காழ்ப்புணர்வோடு தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டத்தை நிறுத்தியதாக ஒரு கருத்தை நம்முடைய எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதிமுக தொடங்கிய திட்டங்களை ஏதோ திராவிட முன்னேற்ற கழக சமூகத்தும் நிறுத்தியது போல ஒரு போலி தோற்றத்தை இங்கே மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முந்தைய உங்களுடைய அரசு திட்டங்களை முடக்குவதற்கு பெயர் போன அரசு, அது உங்களுடைய அரசு. இது கடந்த காலங்களில் பல நேரங்களில் நிரூபணமாக இருக்கக்கூடிய உண்மை. ஊடகத்தினர், பொதுமக்கள் என அனைவரும் இதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே தலைவர் கலைஞர் அவர்களால் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ ஓமந்தூர் அரசின தோட்டத்தில் மாபெரும் சட்டமன்ற தலைமைச் செயலகம் வளாகம் கட்டப்பட்டு அதை அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களே வந்து திறந்து வைக்கப்பட்டது. அந்த இடத்தில்தான் சட்டமன்றமும் நடந்திருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு சட்டமன்ற இடத்தை மருத்துவமனையாக மாற்றியது யார்? பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 100 விழா நினைவாக 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 மாடி அளவில் ஒரு பெரிய மாளிகையை அண்ணா 100 நினைவு நூலகத்தை திமுக ஆட்சி இருந்தப்போ கட்டுனுச்சு. அந்த மாபெரும் அண்ணா 100 நூலகத்தை மாற்ற நினைச்சதும் அதை பாவடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதும் யார்? அங்கிருந்த அண்ணாவுடைய சிலைக்கு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டில் முதலமைச்சர் கலைஞருடைய பேர் இருக்கு. அந்த பேரையே எடுத்த ஆட்சியார். கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் கலைஞர் வீடு வழங்கக்கூடிய திட்டத்தில் இருந்த கலைஞர் பேரை நீக்கினது யார்? செம்மொழி பூங்காவில் கலைஞருடைய பெயரை மறைப்பதற்காக செடி கொடிகள் கொண்டு போய் வச்சு அதை முழுமையாக மூடி மறைச்சதும் யார்? கடற்கரை பூங்காவில் இருந்த கலைஞர் பெயரை எடுத்தது யார்? ராணிமேரி கல்லூரி அதை இடிச்சிட்டு அங்கிருந்த கல்லூரி அப்புறப்படுத்த நினைச்சது உங்கள் ஆட்சி. அதை இடிக்கக்கூடாது. அந்த கல்லூரி பழமையான கல்லூரி, பல நூற்றாண்டுகளை கண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புக்குரிய கல்லூரி என்று அன்றைக்கு நாங்கள் திமுக சார்பில் குரல் கொடுத்தோம். அதற்காக சிறைபிடிக்கப்பட்டு சிறையில் போய் பல நாட்கள் இருந்து வந்திருக்கிறோம். அதை பற்றி நான் கவலைப்படல. ஆனால் அந்த கல்லூரி நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு கலைஞர் மாளிகைன்னு பேர் சுட்டப்பட்டுச்சு. அந்த கலைஞர் மாளிகையை நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீக்கியது. இதுதான் உங்களுடைய சாதனை. ஆக கலைஞர் கொண்டு வந்தார் என்பதற்காகவே சமத்துவபுரங்கள் எல்லாம் பழுதுபார்க்கப்படாமல் அதை பெயின் பாதுகாக்க முடியாத சூழ்நிலையில் அதை பாதடித்தது யார்? உழவர் சந்தைகளை நாம் மேலும் வலுப்படுத்தக்கூடாது என்று அதை இடித்து மூடியது யார்? தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 2009 தொடங்கப்பட்ட உடன்குடி பவர் கார்பரேஷன் லிமிடெட்டை முடக்கியது யார்? நமக்கு நாமே திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், வருமுன் காக்கக்கூடிய திட்டம், இந்த திட்டங்களை எல்லாம் உங்கள் ஆட்சியில் முடக்கினீங்க. அதை மறந்துடக்கூடாது. இன்னொன்று முக்கியம், மதுரை வாயிலை பற்றி கூட இங்கே பேசியவர்கள் சொன்னாங்க. மதுரை வாயில் சென்னை துறைமுகம் உயர்மட்ட சாலை, அதை முடக்கியது யார்? சமச்சீர் கல்வி பாட புத்தகத்தில் கலைஞர் எழுதிய செம்மொழி வாழ்த்து பாடலையும் 7 பாடத்திட்டத்தில் நாடக கலை குறித்த பாடத்தில் கலைஞர் பெயரையும் ஸ்டிக்கரை வச்சு மறைச்சது யார்? இப்படி வரிசையாக என்னால் சொல்ல முடியும். அதற்காக பழி வாங்குவதற்காக நாங்கள் செய்கிறோம் நினைக்க வேண்டாம். நல்ல திட்டங்கள் எதுவாக இருந்தாலும், முறையான திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுகிற ஆட்சி தான் கலைஞர் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய எங்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி என்பதை நான் பதிவு செய்யணும். இந்த நலத்திட்டம் நீங்க கடைசி 4 நிறுத்திட்டீங்க. இந்த திருமண உதவி திட்டத்தை கொண்டாந்தவரே முத முதல் தலைவர் கலைஞர் தான் கொண்டாந்தார். 5000 கொண்டாந்தார். அப்ப என்ன பண்ணாரு, 8th வரை படித்த பெண்களுக்கு 5000. அப்போ கூட கேட்டாங்க, ஏங்க 8th வரில் படிக்கிறீங்க, எல்லா பொண்ணுங்க தானே கல்யாணம் ஆகுதுன்னு சட்டமன்றத்தில் கேட்கும்போது கலைஞர் சொன்னார், பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 8th கண்டிஷனை போட்டு 5000 கொடுக்குறோம் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர்.
அவே முத முத இதற்கு அடிப்படை போட்டவரே தலைவர் கலைஞர் என்பதை தயவு செய்து நம்முடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த திட்டம் 4 ஆண்டுகள் ஏன் நிறுத்தப்பட்டது என்பது தவறு. டெண்டரில் ஒப்பந்த புள்ளியில் காலதாமதம் ஆகியதை என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, இந்த திட்டத்துக்கு பேர் வந்து தாலிக்கு தங்கல் தான். இந்த திட்டத்து பேரு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலே கல்யாண பத்திரிகைலாம் வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கு போகிறோம், தாலிக்கு தங்கம் கொடுன்னு தான் மனு போடுறாங்க சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில். ஆனால் திருமணம் நடந்து முடிஞ்சு அது மேலே குழந்தை பெற்றோர்பாடு இந்த தங்கத்தை அனுப்புனாங்க, அதுக்கு பேர் தாலிக்கு தங்கம் திட்டமாக அதுக்கு பேர் நான் கேட்குறேன். இப்படி 4 வருஷம் சென்று 3 வருஷம் சென்று அதுக்கு இப்போ நல்லா தங்கம் கொடுக்குறோம், அந்த திட்டத்துக்கு பேர் தாலிக்கு தங்கம்னு இருக்க முடியாது. அவன் சொந்தமாக தாலி வாங்கி கட்டிடுறான், அது ஒன்று. ஏற்கனவே இதை பற்றி விளக்கமாக ஏற்கனவே நம்முடைய நிதித்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இது விஷயத்தில் 43 பேர் மேலே வழக்கு தொடரப்பட்டு கைதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரு குளறடிப்பான நிலை வேண்டாம். அதே நேரத்தில் பெண்களை ஊக்குவிப்பதற்காக மாதா மாதம் 1000 1000 1000 1000 மாதா மாதம் 1000 கொடுக்க ஒரு திட்டத்தை போய் நீங்கள் தாலிக்கு தங்கம் என்பது இது வரைக்கும் தாலி கட்டுகிற பொழுது தங்கத்தை நீங்கள் கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 350,000 பேர் மனு இன்னை வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது. அது எப்படி தாலிக்கு தங்கம் நீங்கள் சொல்ல முடியும்?